மதுரை மாவட்டம். மதுரைக்கு மிகச்சிறந்த வரலாற்று பின்னணி உண்டு. மண் சுமந்த கடவுளாகிய சிவபெருமான் இந்நகரில் 64 அற்புத திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார். புராணங்களில் கடம்பவனம் என்று அழைக்கப்பட்ட இப்பகுதி பாண்டிய மன்னர்களின் தலைநகராக விளங்கியது மதுரை மாவட்டம். 1786 ஆங்கிலேயர்களால் மதுரை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இம்மாவட்டத்தை பிரித்து திண்டுக்கல் மாவட்டமும் தேனி மாவட்டமும் உருவாக்கப்பட்டது. 1997 பிறகு தற்போதைய மதுரை மாவட்டம் தனித்து ஒரு மாநகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் தமிழகத்தின் தூங்கா நகரம், விழாக்களின் நகரம், தென்னிந்தியாவின் கலாச்சார தொட்டில், கோவில் நகரம் மற்றும் கீழை நாடுகளின் ஏதென்ஸ் என்றெல்லாம் மதுரை பற்றி சிறப்பித்து கூறப்படுகிறது. மதுரையம்பதி, கடம்பவனம், கூடல் நகர் என்ற சிறப்பு பெயர்களை கொண்டு மதுரை சிறப்பு பெயர்களை கொண்டுள்ளது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் பாண்டித்துறை தேவர் 4 தமிழ் சங்கத்தை நிறுவியுள்ளார். அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது மதுரை மாவட்டத்தில். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சிறப்பு அம்சம் 1000 கால் மண்டபம் கொண்டது. மதுரையில் சுங்கடி சேலைகள் மிகவும் பிரபலமானவை மற்றும் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் அரண்மனை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரக்கூடிய வகையில் மதுரையில் அமைந்துள்ளது. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சித்திரை திருவிழா மிகவும் பிரபலமானவை. இது ஏப்ரல் மே மாதங்களில் மதுரையில் நடைபெறும் மிக பெரும் திருவிழா. மதுரை மாவட்டத்தில் MS சுப்புலட்சுமி, NMR சுப்புராயன், மேலூருக்கு அருகிலுள்ள தும்பைப்பட்டியில் பிறந்த கக்கன் போன்றவர்கள் இம்மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதில் மதுரை மக்கள் பெருமிதம் கொள்கின்றனர். மதுரை மாவட்டம் கிமு 3 மெகஸ்தனிஸ் என்னும் வரலாற்று ஆய்வாளர் மதுரைக்கு வருகை தந்துள்ளார். அவரை போன்றே மிக அதிகமான அறிஞர்கள் ரோம், கிரீஸ் நாடுகளிலிருந்து வந்து சென்றுள்ள வரலாற்று பெருமையுடையது மதுரை. இத்தகு நகரத்தை பாண்டிய மன்னர்கள் மிகச் சிறப்பாக விரிவுபடுத்தினர். கிபி 10 போது பாண்டியர்களின் பரம எதிரிகளான சோழ மன்னர்கள் மதுரையை கைப்பற்றினர். மதுரை மாவட்டம் கிபி 920 முதல் 13 முற்பகுதி வரை சோழர் ஆட்சி நடைபெற்றது. கிபி 1223 பாண்டியர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி சோழர்களை விரட்டியடித்தனர். பாண்டிய மன்னர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் பெரிதும் வழிவகுத்துவர். அவர்தம் ஆட்சிகளில் மிகச்சிறந்த காவியங்கள் தமிழில் உருவான தன் கணவனாகிய கோவலன் கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு பாண்டிய மன்னனால் கொலையுண்ட செய்தியறிந்த கண்ணகி அரசனின் அநீதிக்கு எதிராக தன் கற்புத்திறத்தால் மதுரையை எரியச் செய்த வரலாற்று கூறும் சிலப்பதிகாரம் எனும் காவியம் தோன்றியது இந்த மதுரை மாவட்டத்தில்தான். மதுரை கிபி 1311 பொழுது டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் கபூர் மதுரைக்கு வந்து களஞ்சியத்திலிருந்த விலைமதிப்பற்ற நவரத்தினங்களையும் பொன் ஆபரணங்களையும் அரிதாக உள்ள பொக்கிஷங்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதேபோல் மேலும் சில முஸ்லிம் சுல்தான்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் பல அரிய பொக்கிஷங்களை அபகரித்து சென்றுள்ளனர். கிபி 1323 மதுரை உட்பட பாண்டிய சாம்ராஜ்யம் தில்லி பேரரசின் ஒரு மாகாணமாக துக்ளக் ஆட்சியின் கீழ் மாறியுள்ளது மதுரை மாவட்டம். மதுரை சாம்ராஜ்யம் அதன் பிறகு 1371 விஜயநகர சாம்ராஜ்ய பரம்பரையைச் சார்ந்த ஹம்பி என்பவர் மதுரையை கைப்பற்றி விஜயநகர ஆட்சிக்குட்படுத்தியுள்ளார். இந்த பரம்பரையை சார்ந்த ஆட்சியாளர்கள் தாம் கைப்பற்றிய இடங்களுக்கு நாயக்கர்களை கவர்னர்களாக நியமித்து ஆண்டனர். அவர்கள் திறமையான நிர்வாகம் மேற்கொண்டனர். நாயக்கர் மன்னர்கள் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை கப்பமாக செலுத்தினர். அதன் பிறகு மதுரையில் கிபி 1530 விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயர் இறந்துவிட நாயக்க மன்னர்கள் சுதந்திரமாக தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளை ஆட்சி செய்ய தொடங்கினர். நாயக்கர் வம்சத்தில் தோன்றிய திருமலை நாயக்கர் என்பவர் கிபி 1623 முதல்
1659 வரை மதுரையை ஆட்சி செய்தனர். அதன் பிறகு மதுரை மாவட்டத்தில் பல மன்னர்களின் ஆட்சி காலங்கள் முடிவடைய 1700களில் ஆங்கிலேயர்கள், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, தன்னுடைய கட்டுப்பாட்டில் மதுரையை கைப்பற்றியது. மதுரை என்ற பெயர் உருவாக காரணம், குலசேகரன் உடனடியாக தனது பரிவாரங்களை அனுப்பி காட்டை திருத்தி சுயம்புலிங்கத்தை மையமாக்கி கற்கோவில் ஒன்றை எழுப்பினான். அப்போது சிவபெருமான் தோன்றி தனது சடாமுடி கற்றையிலிருந்து அமுதத்துளி சிந்தி அருள, அதன் காரணத்தால் அப்பகுதி மதுரை என்னும் பெயர் பெற்றது. மதுரம் என்றால் தமிழில் இனிமை என்பது பொருளாகும். வைகை நதியோரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுதான் தற்போதைய மதுரை. முப்பெரும் வேந்தர்களின் ஒருவராக விளங்கிய பாண்டிய மன்னனின் ஆளுகையில் சிறப்பு பெற்று மதுரை விளங்கியது. தற்போதுள்ள தமிழக நகரங்களில் மிகவும் மூத்த நகரம் மதுரை. இராமாயணம், அர்த்த சாஸ்திரம் போன்றவற்றால் போற்றப்பட்ட ஊர் மதுரை. ஆதி காலத்தில் தனஞ்சயன் என்ற விவசாயி ஒருவர் வனப்பகுதி வழியே சென்றபோது கடம்ப மரத்தின் கீழ் சுயம்புலிங்கம் ஒன்று இருப்பதை பார்த்திருக்கிறார். உடனே அவர் சிவலிங்கத்தை பார்த்த செய்தியை மன்னர் குலசேகரிடம் சென்று தெரிவித்துள்ளார். மன்னர் பிறப்பித்த ஆணையின்படி அந்த சுயம்புலிங்கத்தை சுற்றி உருவாக்கப்பட்ட எழில்மிகு நகரம்தான் மதுரை என்று சொல்லப்படுகிறது. மதுரம் என்றால் இனிமை என்று பொருள். முதலில் மதுராபுரி என பெயர் சூட்டப்பட்டது. சிவன் தன் திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடமாக மதுரை சொல்லப்பட்டது. பிறகு அந்த விஜயநகர பேரரசின் அங்கமாக மதுரை விளங்கியது. அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் தான் பின்னாளில் நாயக்க மன்னர்களாக மதுரையை ஆண்டனர். மதுரை ஆங்கிலேயர் காலம் வரையிலும் கூட மதுரையை ஆண்ட ஒவ்வொருவரும் கலை அழகுடனும் கட்டுமான ரசனையுடனும் மதுரையை மேற்கொண்டுள்ளனர். திருமலை நாயக்கர் மகால், வண்டியூர் தெப்பக்குளம், காந்தி அருங்காட்சியகம், அழகர் கோவில், வைகையின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் மேம்பாலம், மதுரையின் அழகை சொல்லும் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டு மதுரையில் உள்ளது. அவை திருப்பரங்குன்றம் மற்றும் பழமுதிர்ச்சோலை. தொடர்ந்து தமிழகத்தின் பின்வரும் மாவட்டங்கள் உருவான கதை வரலாறு சிறப்புகளை காணலாம். நன்றி, வணக்கம்.